ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட், டீ ஃபேக்ட்ரி. ஸோ டீ அந்த இலையிலேருந்து எப்படி பிரிஞ்சு அது தூளாகி அது எப்படி நம்ம போட்டு சாப்பிட்றோம், அது எத்தனை விதமான ப்ராசஸ் இல்லைங்க. வேணுமா மாற்றமாப்பா சூப்பர்ப்பா, இனிமேல் குளிச்சுட்டு பல்லு விளக்கிடுவேன். வாய்ப்பு இல்ல, இந்த மாற்றம் இல்லையா? இல்ல இல்ல, இன்பம் எல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு உச்சகட்டத்தை அடைவாங்கல்ல. என்ன படம்டா பாத்த? அந்த உச்சகட்டத்துல ஏதோ படம் பாத்திருக்கேன், நைட் ஏதோ ஒரு உச்சகட்டத்தை அடைஞ்சிருக்கேன். மரியாதை ஓடி உள்ள சொல்லி தருவேன். ஒரு கண்டுபிடிக்கிறானுங்க காலையில பாத்ரூம் போகும்போது போன் எடுத்து போனாம்பா. ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணாமலாம் அவுட் டு மேக் டீ. இங்கே பாருங்க ஏதோ போயிட்டு இருக்காப்ல, நீ நல்லி அங்கே போய் இறக்கி கொண்டு போய் போடுதுப்பா. அதுவாகவே எடுத்துக்குமா? ஆமாம். அண்ணே இது இவ்வளோ மெதுவாக போகிறதுக்கு நம்மளே இது போயிடலாமண்ணே. இங்கேயாவது அந்த வேலையை ஒழுங்காச்சு. அது எங்கேருந்து எடுக்குதுப்பா? அதை இதற்காங்க ஆள் இருக்காங்க பாருங்க, அவங்க அள்ளி போட்டு. ஓகே ஓகே. டீயோடைய இது உருவம் ஃபஸ்ட்டு வந்து டை அப்படின்னா இங்கிலீஷில் 18th century. ஆமாம். அதுக்கப்புறமா டீ ஆகிட்டாங்க. அப்புறம் கரெக்டாக வந்தாங்க இங்கிலீஷ்காரங்க. ஆனால் ரஷ்யா என்ன பண்ணிட்டா? அம்மா மேல உள்ள பாசத்துல தாய் வச்சிட்டாங்க. இந்த சாய்ன்ற ஒரு வார்த்தை வந்துச்சுல, அது எப்படி உருவாங்க? ஹிந்தி, ஜப்பனீஸ், பெர்ஷியன், போர்ச்சுகீஸ். அவங்க வந்து ஏன் தெரியுமா சான்னு சொன்னாங்க? அவங்க வேலை செஞ்சு டயர்டாங்கன்னா ஒரு டீ குடிக்கணும் போல இருக்கு அப்படிமாங்களா, அந்த தான் சான். அவனுக்கு தான் அல்பேனியன். காஜி நல்ல தேயிலை தனியா கெட்ட தேயிலை தனியா பிரிக்கிறாங்க. ஆமா மருதாணி வாசனை வருதுப்பா நிறைய. இந்த இலையெல்லாம் போட்டு இங்க ஊற வைக்கிறாங்கப்பா, தண்ணி எல்லாம் ட்ரைன் ஆகுதுப்பா.
அதுக்கப்புறம் அதை பிரிக்கிறாங்க பாருங்க. அதில் இருக்கிறது எல்லாமே அப்படியே ஒரு ஓட்டையில் அப்படி விழுவுது. ரோட்டர் வேன்குள்ளே போகுது. ரோட்டர் வேன் அந்த பைப்பு மேலேருந்து கொட்டினுச்சா அது இந்த இதில் வருது. இந்த இதில் வந்தால் எல்லாமே அரைஞ்சிருது. ஃபுல்லாக அரைச்சி அதை மாவு மாதிரி ஆக்கி அது அப்படியே அங்கே போகுது. அது ஃபர்ஸ்ட் மிஷின்குள்ளே போய் அரையுது, செகண்ட் மிஷின்குள்ளே இன்னும் கொஞ்சம் அரையுது, தேர்ட் மிஷினில் நல்லா அரையுது. ஆமாம் பருப்பா, நம்ம குடிக்கிற டீல எவ்வளோ ப்ராசஸ் இருக்கு பருப்பா. நம்ம பாட்டுக்கு பொடி அள்ளி போட்டு குடிச்சிட்டு இருக்கோம். பச்சை கலர் எல்லாம் ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த ப்ரௌன் கலர், ப்ரௌன் கலரில் தான் ஆகும். இதுக்கப்புறம் ஒரு மிஷினில் தான் பிளாக் கலரில் மாறும். இது வந்து கொஞ்சமாக அழகாக அள்ளி போடுது பார்த்து சைடு. இதுவும் அழகாக சுற்றுது. டீ எப்படி பவுடர் ஆகுது, அது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த காயை வச்சு உலர வச்சு அங்கேருந்து ரெண்டு மூணு பாய்லருக்கெலாம் போய் கடைசியாக டீயாக இப்படி தான் உருவாகுது. இந்த அரைச்சி அங்கே சைட்லலாம் கொட்டியிருக்கு பாருங்க, ஃபுல்லாக டீ தூள் சைட்லலாம் கொட்டியிருக்கு. அந்த மாதிரி அந்த பேக்கெட் போகிறது செம்மையாக இருக்குது. ஸோ எப்படியும் இதுக்கு இது ஒரு ஒரு டீ பேக்கெட்டு தயாராகிறது எத்தனை நாள்? ஒரு நாள் கூட ஆகாதுப்பா. அப்படியா? ஆமாம்ப்பா, டக்குன்னு முடிஞ்சது வந்து விட்டுறது. இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னோன்னா, நம்ம இதெல்லாம் போய் சுற்றிட்டு வரோம்ல, அப்புறம் அவங்களே டீ போட்டு நமக்கு ஒரு டீயும் கொடுக்குறாங்க. அதுவும் இங்கேயே தயாராக. ஆமாம் இங்கேயே தயாராக. ஆனால் நன்றிண்ணே, என்ட்ரிக்கு ஒரு 10 ரூபா நம்ம காசு கொடுத்தோம், ஆனால் அதுக்கு ஒரு டீ கொடுத்துட்டாங்க. ஜென்ரலாக நம்ம வீட்டில் டீ குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து டீ குடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். குடிச்சு பார், உனக்கு தெரியும். டீ சாப்பிட்டோடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். டீ சாப்பிட்டோடனே கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும், கொஞ்சம் பிரிஸ்காகும். ஸோ அந்த மேட்ரு தான் அது. டீ சாப்பிட்டோடனே தூக்கம் இருக்காது, கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஸோ அதுதான் இது. லெமன் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, ஒயிட் டீ, எல்லாம் சாக்லேட் டீ, பிளாக் டீ, எனி டீ. அக்கா நீங்கள் வந்துருங்க, இவன் இங்கே வந்துடுவோம். வித்தவுட் யுவர் ஏதோ அவன் முதல் ஒரு ஜோக் வந்தது சொல்லிருப்பா. சொல்லிருப்பா, லெமன் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, ஒயிட் டீ, கிரீன் டீ, பிளாக் டீ, வித்தவுட் யுவர் பொண்டா டீ, ஆல் டீ ஹியர். அப்படி அவ்வளோதான், இன்னைக்கு ஒன்றுக்கு இது போதும். ஆமாம் ரெண்டுக்கு வேற வச்சுருங்க. ஆனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையா? ஒன்றும் கிடையாது, ரெண்டுக்கு கிடையாது, பல் வளர்க்குறது கிடையாது. இன்னும் வந்துடுறாங்க. ஆமாம் ஹை கிரேட். இல்லைண்ணா இப்போதைக்கு அதெல்லாம் இன்னும் வரலக்கா, வந்துடும் இன்னும் 2 மாதத்தில். வீட்டில் இப்போ இது வரைக்கும் நல்லா இருக்காங்க, நீங்கள் சாப்பிட வேணா விடுங்க. இந்த மாதிரி இதில் சிம்ரன்லாம் இருக்காங்க. ஒரு மசாலா டீ இருக்கு, க்ரீன் டீ இருக்கு, ஸ்ட்ராங் டீ இருக்கு, லைட் டீ இருக்கு. இது வந்து நார்மல் டீ, அது வந்து க்ரீன் டீ. ஓகே, இது நார்மல் டீ 500 வரும். கீழே இவ்வளோ வகை இருக்குன்றது எனக்கு இன்னைக்கு தான் பார்த்துருக்கு. ஆமாம்பா, ஆரஞ்சு டீ, ஜாஸ்மின் டீ. அப்பப்போ பவுடர் மிக்சிங் இருக்கு. சாக்லேட் சாப்பிட்றீங்களா, அதோட பவுடர் மிக்சிங் இருக்கு. பட் சாக்லேட் டேஸ்ட் வரும், டீயோட ஃப்ளேவர் வரும். ஆ இருக்குல்ல, அது மட்டும். ஓ இதுவா? ஓ அவ்வளோ வசதி பண்ணிட்டீங்களா? இது இப்போ பிடிச்சி வாங்கிக்கப்பா டெலிவரி. என்ன காலி லட்சுமி சார், உங்க ஜாப் செம்மையா இருக்கு சார். நன்றிக்கா, நன்றி. நெக்ஸ்ட் நாங்கள் போக போகிறது சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஆமாம். ஸோ வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியில் சாக்லேட் எப்படி உருவாகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குன்னா, அந்த டீ எஸ்டேட், அந்த டீ ஃபேக்ட்ரி இருந்ததில் அதுக்கு அப்படியே பக்கத்துலேயே சாக்லேட் ஃபேக்ட்ரி. படியில் வந்து இறக்கிதப்பா. ஓகே, ஸோ இங்கே வந்து ஷேப் பண்ணுறாங்க, சாக்லேட்டை கிரைண்ட் பண்ணுறாங்க. இது எங்கேருந்து ஊற்றுது? எங்கேருந்து ஊற்றுதா? டே இல்லைப்பா, சாக்லேட் வந்து எங்கேருந்து ஊற்றுது அப்படின்னு சாப்பிடவே தோணாது. மில்க் சாக்லேட் தனியா இருக்கு, இந்த சாக்லேட் தனியா இருக்கு. இங்க இருக்கு, இங்க இருக்கு. நட்டீஸ் நட்டீஸ் சாக்லேட்டை பற்றி சந்தேகம் ஒன்று வருதுண்ணே. சொல்லுப்பா. இந்த மில்க் சாக்லேட்டை மில்க்ல செய்வாங்க. அப்போ டார்க் சாக்லேட் டார்க்ல செய்வாங்களா? இல்லைப்பா, அது எப்படி? இப்போ மில்க் சாக்லேட் மில்க்ல செய்வாங்க, கோக்ரோட் சாக்லேட் கோக்ரோட்ல செய்வாங்க, பிஸ்கட் சாக்லேட் பிஸ்கட், அடி சாக்லேட் அடி சாக்லேட். எதுவும் இல்லையே, அடி சாக்லேட் ஒன்றுப்பா. அடி இவ்வளோ பெரிய அடி சாக்லேட். ஓ, அடியில் இருக்க சாக்லேட் அடி அடி சாக்லேட். அப்பா சாக்லேட் சாம்பிள் தராங்க அக்கா. அக்கா இது என்ன சாக்லேட்? நட்டீஸ். இது என்ன நட்டீஸ்க்கா? ஆல்மண்ட் நட்டீஸ். ஆல்மண்ட், சாரி ஆல்மண்ட். ஸோ இது வந்து டோட்டலி 600 கிராம்ஸ் இருக்கும். இது வந்து 500 ருபீஸ். ஸோ இது வந்து 6 ஃப்ளேவர் இருக்கும்.
இது எல்லா சாக்லேட்டும் மிக்ஸ் ஆயிருக்கும். இது எவ்வளோக்கா? ஸோ இதில் வந்து மில்க்கு அது இது எல்லாமே இருக்கும். இது வெயிட்டாக இருக்கு, எவ்வளோ கா? ரெண்டுக்கு 2 kg 2 kg 8500. ஸோ எல்லா சாக்லேட்டும் மிக்ஸ்டாக இருக்கும். இது வாங்கினா ஒரு ஃபேமிலிக்கே வாங்கிக்கலாம். அது வாங்கினா ஒரு ஆளுக்கு தான் வாங்கலாம். இவனுங்கெல்லாம் வச்சுட்டு வாங்கினோம்னா இதுவே ரெண்டு வாங்கலாம். ஆனால் 2 kg சாக்லேட் போட்டு டப்பாவோட சேர்த்தாங்க. நான் சொல்லலை, தம்பி கொஞ்சம் மூளை வளர்ச்சியில் இவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க. பாவம் ஐரிகருங்க அவனு கேட்டான், மில்க் சாக்லேட் மில்க்ல செய்யறாங்க, டார்க் சாக்லேட் டார்க்ல செய்யறாங்க. ஐயோ அவனுக்குலாம் பதில் சொல்லாதீங்க, அவனுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் கேட்கறான். ஹோல் கேஷியம், ஹோல் கேஷியம் நீங்க ஹோலே இல்ல பாருங்க, நல்லா கிட்டக்கு போய் பாரு. தெரியுது வர வர இப்பெல்லாம் நீங்க சொல்றது மாதிரி எனக்கு புரியுது சக்தி. ஐயோ சக்தி மாறா நீ அப்போ. இதுவும் வந்து ஹோம் வுட் சாக்லேட், ஹோம் வுட் டீ பார்த்தோம், இப்போ ஹோம் வுட் சாக்லேட். ஆமா இது வந்து இந்த ஹோம் வுட் டீ ஃபேக்டரி இருக்காங்கல்ல அவங்களோட தான் இதுவும். சாக்லேட்டும் அவங்களே சேல் பண்றாங்க. ஐயோ தலைவா தலைவா போ தலைவா.